இது ஒரு உண்மை நிகழ்வு. இது அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் மற்றும் நேரில் கண்ட சாட்சிகளின் கணக்குகளை அடிப்படையாக கொண்டது. வெல்கம் வியூவர்ஸ், இது தியாகராஜ பாகவதருடைய 2வது பார்ட். போன வீடியோல தமிழ் திரையுலகோட முடிசூடா மன்னன், இந்தியாவுடைய முதல் சூப்பர் ஸ்டாரான தியாகராஜ பாகவதர் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கு செல்வத்தோடும் புகழோடும் வாழ்ந்துட்டு வந்த அவரை எப்படி ஒரு கொலை வழக்குல சிக்கி அவருடைய வாழ்க்கை தலைகீழா மாறிச்சு அப்படின்னு சொல்லியிருப்பேன். சோ அந்த வீடியோ பார்க்காதவங்க முதல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க, அப்பதான் புரியும். இந்த வீடியோல அவர் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறமா அதிலிருந்து மறுபடியும் மீண்டு வந்தாரா, மறுபடியும் படங்கள்ல நடிச்சாரா, கடைசி வரைக்குமே வைராகியமா இருந்த அவருடைய வாழ்க்கை கடைசி நாட்கள்ல எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைல பார்க்க போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டாஃபி தமிழ், நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வீடியோல சீக்ரெட் இமேஜ் நிறைய பேர் கரெக்டா கண்டுபிடிச்சிருந்தீங்க, வாழ்த்துக்கள். அதுல சச்சின் தோனி அப்படிங்கிறவங்க முதல்ல கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, வெல் டன். போன வீடியோட பெஸ்ட் கமெண்ட் தீபக் பரதன் பண்ணியிருக்காரு. இந்த கேஸ் சம்பந்தமா வெளிவராத சில உண்மைகள் மர்மங்களை இந்த வீடியோடைய கடைசியில சொல்லியிருக்கேன். சோ வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை பார்க்க மறந்துடாதீங்க. தியாகராஜ பாகவதரும் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களும் எப்படியாவது விடுதலை ஆயிருவாங்க அப்படின்னு ரொம்பவே நம்பிக்கையா இருந்த நிறைய பேருக்கு பெரிய ஏமாற்றமா இருந்துச்சு. இருந்தாலுமே 72 காரணங்களை சுட்டிக்காட்டி 1945 ஜூலை 12 உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்றாங்க. இந்த டைம் இந்திய அளவுல புகழ் பெற்ற வக்கீலான வி சீனிவாச ஐயங்கார் இவர்களுக்காக வாதாடுறாரு. இருந்தாலுமே சரியான காரணங்கள் இல்ல அப்படின்னு அந்த மனுவை தள்ளுபடி பண்ணது உயர்நீதிமன்றம். இப்பதான் இந்த சிறை வாழ்க்கை தியாகராஜ பாகவதர் மற்றும் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்க ஆரம்பிக்குது. ஹரிதாசுடைய வெற்றியால இதுவரைக்குமே இல்லாத அளவிற்கு ஆல்ரெடி ஒப்பந்தம் பண்ணியிருந்த 9 படங்களுமே பாகவதருடைய கையை விட்டு போகுது. இப்போ அதுக்கு வாங்கியிருந்த அட்வான்ஸ் எல்லாத்தையுமே ஒரே நேரத்துல திருப்பி கேட்கிறாங்க. அதை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. அதே மாதிரி இன்னொரு பக்கத்துல கேஸ்க்காக பணம் தண்ணி மாதிரி செலவாகிட்டு இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே ஒரே ஆறுதலா பாகவதர் சிறையில் இருந்தாலுமே அவருடைய ஹரிதாஸ் அப்படிங்கிற படம் மட்டுமே சென்னை பிராட்வே தியேட்டர்ல வெற்றிகரமா ஓடிட்டு இருந்துச்சு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 3 தீபாவளிகளை கடந்த படம் இது. என் எஸ் கிருஷ்ணன் அவர்களுக்கும் பண நெருக்கடி ஏற்படுது. அவரும் பட முதலாளிகள் கிட்ட வாங்கின அட்வான்ஸ் எல்லாத்தையுமே திருப்பி கொடுக்கிற சூழ்நிலை வருது. அதே நேரத்துல இவங்க 2 பேருக்குமான ஆதரவு வெளியில இன்னும் அதிகமா தான் இருந்துச்சு. தியாகராஜ பாகவதர் என் எஸ் கிருஷ்ணன் விடுதலை முயற்சி கூட்டம் அப்படின்னு ஒரு கூட்டம் உருவாக்கப்பட்டு 1945 நவம்பர் 11 ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுச்சு. பெரியார் மற்றும் அண்ணா மாதிரி பல தலைவர்கள் சேர்ந்து ஒரு சிறப்பு கமிட்டி உருவாக்குறாங்க. பெரியாரும் அண்ணாவும் பல மேடைகள்ல இவங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. பெரியாருடைய குடியரசு பத்திரிகையில இந்த செய்தி வெளியாகுது. அதே போல உச்ச நீதிமன்றம் இருக்கிற லண்டன் பிரிவு கவுன்சிலுக்கு இந்த கேஸை எடுத்துட்டு போறதுக்காக பெரியார் வழக்கு நிதியை திரட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த மாணிக்கங்களை விடுவிக்க தமிழ்நாட்டு மக்கள் கட்சி அபிப்பிராய பேதம் இல்லாமல் ஆளுக்கு 1 ரூபாய் கொடுங்க, 50,000 ரூபாயை திரட்டி இந்த கலைஞர்களுக்கு நம்மளுடைய ஆதரவு இருக்கு அப்படிங்கறத காட்டுவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி வெளியிட்ட சில நாட்களேயே 50,000 ரூபாய் பணமும் வசூலாகுது, வழக்கு நிதியாகவும் வழங்கப்படுது. லண்டன் பிரிவு கவுன்சில ஒரு மனு வழங்கப்படுது. அப்ப மீண்டும் இந்த கேஸை விசாரிக்கும்படி உயர்நீதி மன்றத்திற்கு ஆணையிடுது பிரிவு கவுன்சில். 1.5 வருடம் கழித்து 1947 ஏப்ரல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருது. இப்ப பாகவதர் மற்றும் என் எஸ் கிருஷ்ணனுக்காக எத்திராஜ் அவர்கள் உள்ள களமிறங்குறாரு. இவருதான் பின்னாட்கள்ல பெண்களுக்காக எத்திராஜ் மகளிர் கல்லூரியை ஆரம்பிச்சவர்.
ஏப்ரல் 20ஆம் தேதி வாதிட்ட இவர் குற்ற பத்திரிகையிலிருந்து அரசு தரப்பு வாதங்கள்ல இருந்து பல ஓட்டைகளை எல்லாத்தையுமே அம்பலப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த சமூகத்தில் இருக்கிற பல பிரபலமான தொழிலதிபர்களை கண்டபடி தாக்கி எழுதி வந்தவர் தான் லட்சுமிகாந்தன். எல்லா துறைகளிலுமே தனக்கு எதிரிகளை சம்பாதித்துக் கொண்டவர். 1944 நவம்பர் 7ஆம் தேதி என் எஸ் கிருஷ்ணனும் தியாகராஜ பாகவதரும் சதி செஞ்சுதான் லட்சுமிகாந்தனை கொலை பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே அக்டோபர் 19ஆம் தேதி லட்சுமிகாந்தனை கொல்ல ஒரு முயற்சி நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம லட்சுமிகாந்தனுக்கும் வடிவேலுக்கும் இடையில நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. இருவருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் நிறைய புகார்களை கொடுத்திருக்காங்க. அது இப்பவும் அப்படியேதான் இருக்கு. சோ இவங்க இரண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனையாலதான் இந்த கொலை நடந்திருக்கணும். அதே போல வடிவேலு தன்னை கொலை செஞ்சிருவான் அப்படிங்கிற பயத்தோட தான் ரொம்ப நாட்களா லட்சுமிகாந்தனும் இருந்திருக்காரு. இன்னும் நிறைய பேரு தன் மேல கொலை வெறியில் இருக்காங்க. எப்ப வேணாலும் தனக்கு ஆபத்து வரலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுதான் லட்சுமிகாந்தன் இருந்திருக்காரு. அதனாலதான் வடிவேல் மேல இன்னொரு புகாரும் ரீசெண்டா கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. சோ இதுல மூன்று பிரபலமான நபர்களை சேர்த்திருக்கிறதே ஒரு கற்பனை தான். அவர்களை சேர்க்காம இருந்திருந்தா இது ஒரு சாதாரண கொலை வழக்கா தான் இருந்திருக்கும். அதே மாதிரி இதுல இன்னொரு முரண்பாடான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, போன வீடியோல கூட நான் சொல்லியிருப்பேன், இதை அப்புறம் சொல்றேன் அப்படின்னு. அதாவது இந்த கொலைக்கு காரணம் தியாகராஜ பாகவதர் மற்றும் என் எஸ் கிருஷ்ணன் அப்படின்னு அப்ரூவரா மாறி சொன்னதே ஜெயநாதன் தான். அத முக்கியமான ஆதாரமா வச்சுதான் இவங்க இரண்டு பேரையுமே அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா அவனே பின்னாட்கள்ல கோர்ட்ல இல்ல போலீஸ் என மிரட்டி தான் அப்படி சொல்ல சொன்னாங்க. இதற்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்ல அப்படின்னு சொல்லியுமே முன்னுக்கு பின் முரணான இவனுடைய சாட்சியை வச்சுட்டு எப்படி இவங்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு 1947 ஏப்ரல் 25ல் மறுபடியும் தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. இப்போ அப்ரூவரான ஜெயநாதனுடைய வாக்கு மூலம் ஊர்ஜிதமாகல. அதை வச்சுக்கிட்டு தியாகராஜ பாகவதர் மற்றும் என் எஸ் கிருஷ்ணனை தண்டிப்பது நியாயமாகாது. எனவே இந்த வழக்கிலிருந்து அவங்க இரண்டு பேர்த்தையுமே முழுமையா விடுவிக்கிறேன் அப்படின்னு தீர்ப்பு வழங்கப்படுது. நீதிமன்ற கை தட்டல்களால அதிர்ந்து போகுது. எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பகல் 1:15 சென்னை மத்திய சிறைச்சாலையிலிருந்து 2 ஆண்டுகள் 2 மாதங்கள் 13 நாட்களுக்கு அப்புறமா இரண்டு பேருமே விடுதலை அடைகிறாங்க. தியாகராஜ பாகவதர் சிறையிலிருந்து வெளிவந்ததுமே தன்னுடைய தம்பி கோவிந்தராஜன் கூட நேரா வடபழனி முருகன் கோயில் போயிட்டு அங்கிருந்து திருச்சிக்கு போயிடுறாரு. சிறையிலிருந்து வெளிவந்த என் எஸ் கிருஷ்ணன் அவருடைய சிறை வாழ்க்கையவே ஒரு காமெடியா எடுத்துக்கொண்டாரு. அங்க நடந்த கூத்துகளை நகைச்சுவை பொங்க நடித்து காமிச்சாரு. பொதுக்கூட்டத்துல மணிக்கணக்கா பேசி மக்களை சிரிக்க வச்சாரு. சினிமா, வில்லுப்பாட்டு, நாடகம் அப்படின்னு மீண்டுமே இயக்க தொடங்கினாரு. திரைத்துறைக்கு புதியவர்களை அடையாளம் காட்ட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா தான் அவருக்கு கலைவாணர் அப்படிங்கிற பட்டமே வழங்கப்பட்டுச்சு. அப்படியே அதற்கு நேர்மாறா அசத்தும் ஹீரோவா வாழ்ந்த தியாகராஜ பாகவதர சிறை வாழ்க்கை உடல் அளவிலும் மனதளவிலும் ரொம்பவே பாதிச்சிருந்தது. இருந்தாலுமே மக்கள் தன் மீது வைத்திருக்கிற அன்பு கண்டிப்பா தன்னை அதே மாதிரி மேல வழி நடத்திட்டு போகும் அப்படின்னு நம்பினாரு. ஆனா இதுக்கப்புறமா தான் தன்னுடைய வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுது அப்படிங்கறத அப்ப கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு. பாகவதர் சிறையில் இருந்த சமயத்துல அவர் ஆல்ரெடி கமிட் ஆன படத்துல பியு சின்னப்பா, டி ஆர் மகாலிங்கம் போன்றவர்கள் நடிச்சிருந்தாங்க. பாகவதர் நடிச்ச ஹரிதாஸ் படம் மட்டுமே அப்ப வரைக்குமே ரொம்பவே வெற்றியா ஓடிட்டு இருந்துச்சு. அவரு தன்னுடைய படங்களுக்காக பாடி வச்சிருந்த பாடல்கள் முதல் கொண்டு மற்ற படங்கள்ல யூஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. இப்ப பாகவதர் வெளிவந்ததுமே அவரை மறுபடியும் படத்துல நடிக்க வைக்க கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா சிறைக்கு போனதுமே அட்வான்ஸ திருப்பி கேட்டீங்களே அப்படிங்கிற கோபமும் வைராகியமும் பாகவதற்கு இருந்துச்சு. இந்த 2.5 ஆண்டுல சினிமா உலகத்தை நான் நல்லாவே புரிஞ்சுகிட்டேன். இனியும் சினிமாவில நடிக்கிற உத்தேசம் எனக்கு இல்ல. அடிப்படையில் நான் ஒரு சங்கீத வித்வான். இனி கச்சேரியில மட்டும்தான் கவனம் செலுத்த போறேன் அப்படின்னு தியாகராஜ பாகவதர் சொன்னாரு. அங்கேயும் பாகவதற்கு சிக்கல் இருந்துச்சு. ஏற்கனவே அவர் தமிழ்ல சங்கீதம் பாடியதால கர்நாடக சங்கீதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சில பேருடைய மனசுல ஆல்ரெடி ஒரு உறுத்தல் இருந்துச்சு. முன்னாடி எல்லாமே அவருடைய கடைக்கண் பார்வை கிடைக்காதா அப்படின்னு தவம் கிடந்த சங்கீத சபாக்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவரையெல்லாம் மேடை ஏத்துனா புனிதம் என்னாவது அப்படின்னு முகம் சுளிக்க ஆரம்பிச்சாங்க. அதனால பாகவதர் கோயில் திருவிழாக்கள் மாதிரி சில கச்சேரியில பாட ஆரம்பிச்சாரு. ஆனா அவரை சுத்தி இருந்தவங்க எல்லாருமே மறுபடியும் சினிமால ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துட்டு இப்படி இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதனால மறுபடியும் சினிமாவுக்கே திரும்புறாரு. ஆனா பாகவதற்கோ யார்கிட்டயுமே போய் நிக்க மனம் வரல. சோ நீண்ட யோசனைக்கு அப்புறமா தானே ஒரு படத்தை எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது அவருடைய மனசுல உறுத்திட்டே இருந்துச்சு.
கம்பீரமாவும் மரியாதையாவும் இருந்த ஸ்டுடியோல இப்போ அது கிடைக்குமா அப்படின்னு யோசிச்ச அவரு சென்னையில் இருக்கிற ஸ்டுடியோல படப்பிடிப்பு நடத்தாம புனேயில் இருக்க பிரபா ஸ்டுடியோஸ்ல பல மாதங்கள் படப்பிடிப்பு நடத்தப்பட்டுச்சு. 4 வருடங்களுக்கு பிறகு அந்த படம் வெளிவந்துச்சு. ஹரிதாசுடைய இமாலய வெற்றிக்கு பின்னாடி பாகவதர் சிறைக்கு சென்று வந்ததுக்கு அப்புறமா நடிக்கிற முதல் படம் அப்படின்னு பல எதிர்பார்ப்புகளுக்கு அப்புறமா வந்த ராஜமுத்தி அப்படிங்கிற படம் படுதோல்வி அடையுது. 1950களில் திராவிட கட்சிகளுடைய தாக்கம் சினிமாவில் இருந்ததால மக்களுடைய ரசனையும் மாறி போயிருந்துச்சு. எம்ஜிஆர் சிவாஜி மாதிரியான முன்னணி நட்சத்திரங்களும் வளம் வந்துட்டு இருந்தாங்க. பாகவதரும் அதை தெரிஞ்சு தன்னை மாத்திக்கிட்டு புது வாழ்வு அப்படிங்கிற சமூக படத்தை தயாரிச்சு முதல் முறையா அவரே இயக்கியும் இருந்தாரு. ஆனா அதுவுமே தோல்வி அடைஞ்சது. ஏற்கனவே நீதிமன்றத்துல வழக்கு நடந்தப்ப தன்னுடைய சொத்துல பாதியை இழந்த பாகவதர் இப்ப அவரே தயாரிச்ச படங்களால மீதி சொத்துக்களையும் இழக்க நேரிட்டுச்சு. 1937 பாகவதர் நடிச்ச அம்பிகாவதி திரைப்படம் 1957 சிவாஜி நடிக்கிறதுக்காக மறுபடியும் தயாரிக்கப்பட்டுச்சு. ஆனா அப்போ கம்பர் கதாபாத்திரத்துல அதாவது சிவாஜியுடைய அப்பாவா நடிக்க பாகவதர் கிட்ட கேட்டிருக்காங்க. சிவாஜியுடைய சம்பளத்தை விட 10,000 ரூபாய் அதிகமா தர்றதாகவும் கேட்டிருக்காங்க. ஆனா சிவாஜியுடைய அப்பாவா நடிக்க எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா அப்போ அம்பிகாவதியாவே நடிச்சுட்டு இப்போ அம்பிகாவதியுடைய அப்பாவா நடிக்கிறது வேண்டாம் அப்படின்னு மறுத்துறாரு. இது ஊர் முழுக்க சிவாஜியுடைய அப்பாவா நடிக்க பாகவதர் மறுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி பரவ ஆரம்பிக்குது. இது உண்மை இல்ல அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காகவே பாக்கிய சக்கரம் அப்படிங்கிற ஒரு படத்தை தொடங்குறாரு. அதுல பாகவதர் அப்பாவாகவும் சிவாஜி மகனாகவும் நடிக்க இருந்துச்சு. ஆனா அந்த டைம்ல சிவாஜி நிறைய படங்களை கமிட் ஆயிருந்ததால அந்த படம் தொடங்கவே இல்லை. இசை உலகமும் சினிமாவும் தியாகராஜ பாகவதரை மறக்க ஆரம்பிச்சது. ஏற்கனவே தீராத மனக்கவலையில் இருந்த தியாகராஜ பாகவதரை சர்க்கரை நோயும் ரத்த அழுத்தமும் கூட சேர்ந்துக்குது. அவருடைய கடைசி படமான சிவகாமி படமாக்கப்பட்ட போதே சர்க்கரை நோயுடைய தீவிரத்தால பாகவதருடைய கண் பார்வை பறிப்போயிருந்ததால காட்சிகளை நடிக்க தடுமாறினாரு தியாகராஜ பாகவதர். இதனால அந்த கதாபாத்திரமே ஒரு கண் தெரியாத கதாபாத்திரமா மாற்றப்பட்டுச்சு. ஒரு கருப்பு கண்ணாடி போட்டுதான் அந்த படத்துல நடிச்சிருப்பாரு. அதுல ஒரு காட்சியில முன்னாட்கள்ல அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கறதையும் இப்போ அவர் எப்படி இருக்காரு அப்படிங்கறதையும் மக்கள் அவரை எப்படி மறந்தார் அப்படிங்கறதையும் ரொம்பவே யதார்த்தமா வருத்தத்தோட சொல்லியிருப்பாரு. சிவகாமி, 7 சி மன்னன் என்று யாவரும் பாராட்ட தமிழகம் எங்கும் சுத்தி வந்த போது நீ என்ன நினைச்ச சிவகாமி? என்னை போல பாக்கியம் மற்ற பெண்களுக்கும் கிடைக்கலையே. என் இரு இனிமையிலே மனதை பறிகொடுத்து மலர் மாலைகளை கையில் ஏந்திய வண்ணம் வரவேற்க காத்திருந்த மக்கள் கூட்டத்தை பார்த்த போது ஒரு சாம்ராஜ்யத்து இளவரசிக்கு கூட கிடைக்க முடியாது பெரும் பேர் பெற்றுவிட்டதாக பூரிப்படுகிறேன். அதோ போகிறார் பாகவதர் என்றதும் பற்பல கண்கள் என்னை தேடி ஆவலோடு பார்த்த போது திருஷ்டி பட்டுவிடக் கூடாதே என்று பதட்டம் அடைந்ததுண்டு. சிவகாமி, என்னங்க? நாளை நம்மிடமுள்ள இந்த பணமெல்லாம் போய்விடுகிறது என்று வைத்துக்கொள். அப்போது நீங்கள் இருக்கும்போது புருண்டோடு செல்லும் பணம் இருந்தால் என்ன போனால் என்ன? கந்தர்வகான ரத்தனம் என்று போற்றி புகழும் பெருமக்கள் நாளை என்னை கண்டதும் காணாதவர் போல் முகத்தை திருப்பிக் கொண்டு சென்றால் அதுதான் உலகம் என்று மனச்சாந்தி அடைந்து கொள்வேன். இதை விட சோகம் என்ன அப்படின்னா பாகவதரால சொந்த குரலால பாட முடியாம அவருக்காக TM சவுந்தரராஜன் பாடியிருப்பாரு. பாகவதருடைய கடைசி நாட்கள்ல ஒரு விழாவுல ஒரு வெள்ளி தட்ட பரிசா கொடுக்கறாங்க. ஆனா அதை வாங்க மறுத்தாரு பாகவதர். வாழ்க்கையில தங்கமும் வெள்ளியும் நிறையவே பார்த்துட்டேன். நான் சினிமால நடிச்சு சேர்த்த பணம் எல்லாமே ஜெயிலுக்கு போனதுமே என்னை விட்டு போயிருச்சு. எதுவுமே நம்ம கையில தங்காது அப்படிங்கறத அனுபவ பூர்வமா நான் பார்த்துட்டேன். எனக்கு எதுவுமே வேண்டாம், உங்க அன்பு மட்டுமே போதும் அப்படின்னு சொன்னாரு தியாகராஜ பாகவதர். அதே போல அப்ப ஜெயில இருந்து வெளிவந்ததுமே வழக்கறிஞர் VL எத்திராஜ் அவர்களுக்கு அதற்கான ஃபீஸ NS கிருஷ்ணன் மற்றும் பாகவதர் கரெக்டா கொடுத்தாங்க. இந்த கேஸ்ல இருந்து எங்களை காப்பாத்தின தெய்வம் எத்திராஜ் அப்படின்னு NS கிருஷ்ணனுடைய மனைவி பல முறை சொல்லியிருக்காங்க. விடுதலைக்கு அப்புறமா பாகவதர் நடித்த அமரகவி அப்படிங்கிற படத்தை எத்திராஜ் தொடங்கி வைக்கிறாரு. அதுல எத்திராஜ் அவர்களுக்கு 100 பவுண்ட்லான ஒரு தங்க தட்ட பரிசா கொடுக்கிறாரு தியாகராஜ பாகவதர்.
நீதியை நிலைநாட்டி எனக்கு விடுதலையை வாங்கி தந்தீங்க. அந்த நன்றியை என்னுடைய உயிருள்ளவரை மறக்க மாட்டேன். என்னுடைய நன்றியின் அடையாளமா இந்த தட்டை வாங்கிட்டு உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே இந்த தட்டில தான் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லியிருக்காரு தியாகராஜ பாகவதர். லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு பொருளாதார ரீதியா இரண்டு பேர்த்தையுமே புரட்டி போட்டாலுமே வந்தது எல்லாத்தையுமே வாரி கொடுத்து கலைவாணன் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய 49வது வயதுல இறந்து போறாரு. கண் பார்வை மங்கி ஈரல் பாதிக்கப்பட்டு சென்னை அரசு பொது மருத்துவமனையில 1959 நவம்பர் 1 அன்னைக்கு தன்னுடைய 49வது வயதுல உயிரை விட்டாரு ஏழிசை மன்னன் தியாகராஜ பாகவதர். பாகவதரை போல வாழ்ந்தவரும் இல்லை, பாகவதரை போல வீழ்ந்தவரும் இல்லை. இருந்தாலுமே பாகவதர் அவருடைய கடைசி காலத்துல வறுமையில வாடினாரு அப்படிங்கிறது மிகைப்படுத்தப்பட்ட செய்தி. அவருக்கு கடன்கள் இருந்துச்சு, அவரு நடிச்ச படம் எல்லாமே ஓடல, அவருடைய மவுசு குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது உண்மைதானே தவிர, திருச்சியில அரண்மனை மாதிரி வீடும் சொக்கலால் அரிராம் சேட் கொடுத்த காரும் கடைசி வரைக்கும் அவர் கூடையேதான் இருந்துச்சு. கஷ்ட காலத்திலையும் வைராகியத்தோட தன்மானத்தோட வாழ்ந்து மறைந்தவர் தான் தியாகராஜ பாகவதர். இந்த இரு பெரும் நட்சத்திரங்களை தலைகீழா கவிழ்த்த கதைய சொன்னபடி இன்றைக்கும் பேசப்படுது லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு. இந்த கேசஸுடைய ட்ரூ ஃபேக்ட்ஸ் கடைசியில சொல்றேன் அப்படின்னு சொன்ன இல்லையா, அதுல தியாகராஜ பாகவதர் முதல்ல கைதாவதற்கு 15 முன்னாடி அவரை ஒரு போலீஸ் அதிகாரி மீட் பண்றாரு. அப்போ பாகவதர் கிட்ட உங்களை லட்சுமிகாந்தனுடைய கொலை வழக்குல சேர்க்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு, இப்போ என்கிட்ட ஒரு 10,000 கொடுத்தீங்க அப்படின்னா அதை தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பாகவதர், 10,000 எனக்கு பெருசு இல்ல, ஆனா கொலைக்கும் எனக்கும் துளி கூட சம்மந்தம் இல்லாதப்ப இந்த பணத்தை நான் கொடுத்தேன் அப்படின்னா ஏதோ நான் செய்த தவறை மறைக்கிறதுக்காக உங்ககிட்ட பணம் கொடுத்த மாதிரி ஆயிரும், ஆண்டவன் இருக்கான் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, லட்சுமிகாந்தன் கத்தியால குத்தப்பட்டப்ப அவருடைய லெப்ட் கிட்னி முழுவதுமா டேமேஜ் ஆகியிருக்கு. சோ அவரை செக் பண்ணி பார்த்த டாக்டர் பாலகிருஷ்ணன் இன்னொரு கிட்னி இருக்குள்ள அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு டேமேஜ் ஆன அந்த லெப்ட் கிட்னிய வெளியெடுத்துறாரு. ஆனா கோடியில ஒருத்தனுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு கிட்னி இருக்குமாமா, அதுல ஒருத்தன் தான் லட்சுமிகாந்தன். இது தெரியாம டாக்டர் அந்த கிட்னிய வெளியே எடுத்ததாலதான் பிழைத்திருக்க வேண்டிய லட்சுமிகாந்தன் இறந்து போயிருக்கான். இது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல தெரிய வந்துச்சு அப்படின்னும் அதை அப்படியே அமைக்கி மூடி மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி போஸ்ட்மார்டம் பண்ண டாக்டர் கிட்ட கோர்ட்ல கரெக்டா விசாரணை நடத்தல அப்படின்னு தப்பான சிகிச்சை செஞ்ச அந்த டாக்டர் பின்னால நீதித்துறையில உயர் பொறுப்பில் இருந்த ஒருத்தருடைய சகோதரர் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆல்சோ காலையில குத்தப்பட்ட லட்சுமிகாந்தன் மதியம் வரைக்குமே நல்லா சுயநுணைவோட தான் இருந்திருக்காரு. அதே போல போலீஸ் ஸ்டேஷன் போன லட்சுமிகாந்தன் அவன் என்னை குத்திட்டான் அப்படின்னு சொன்னாரே தவிர அது யாரு அப்படிங்கறத சொல்லவே இல்ல. கடைசி வரைக்குமே விடை கிடைக்காத ஒரு மில்லியன் டாலர் குவெஸ்டின் தான் இப்ப வரைக்குமே அது இருக்கு. இந்த மாதிரி சில அவிழ்க்க முடியாத மர்ம முடிச்சுகளும் லட்சுமிகாந்தன் கொலை வழக்குல இப்பவும் இருக்கு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை பத்தின இந்த வீடியோல இருந்து நம்ம லைஃப் லெசனா என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.